எல்லாருக்கும் வணக்கம் பேரலாக்ஸ் மெத்தட் இந்த பேரலாக்ஸ் மெத்தடும் என்ன அப்படின்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸை மெஷப் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மெத்தட் தட் மீன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம எர்த்துக்கும் இப்போது மூணு இடையில் இருக்கக்கூடிய தூரத்தை கால்குலேட் பண்ணணும் யோசிச்சு பாருங்க நம்ம எர்த்துக்கும் மூணுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் இந்த லாங் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு சாதாரணமாக டேப்பை பயன்படுத்த முடியாது அந்த அளவுக்கு நமக்கு டேபிள் லென்த்தெலாம் கொண்டு போக முடியாது அதுக்கான ப்ராக்டிகலிபிட்டியும் கிடையாது சரிதானுங்களே ஸோ இந்த மாதிரி வெரி லாங் டிஸ்டன்ஸ் அஸ்ட்ரானமிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த பிளானட்ஸ் இடையில் இருக்கக்கூடிய அந்த தூரத்தை கணக்கிடுறதுக்காக ரொம்ப பழங்காலத்துலேயே கையாளப்பட்ட ஒரு முறை தான் அது சரிதானுங்களே இது என்ன அப்படின்னாக்கா இது இந்த மெத்தட் எதை பேஸ் பண்ணது அப்படின்னாக்கா இடமாறு தோற்ற முறைனாக்கா சப்போஸ் இந்த இடம் இருக்கு இல்லையா எம்முங்கிற பாயிண்டில் சப்போஸ் மூணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எம்முங்கிற பாயிண்டில் யார் இருக்கிறது மூணு இருக்கிறது இதுதான் என்னது எர்த்துன்னு வச்சுக்கோங்க புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவைன்னா இந்த மூணுலேருந்து இந்த எரத்துக்குள்ள தூரம் எனக்கு தேவை இது தான் நம்ம மெஷர் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எர்த்தனுடைய இந்த போர்ஷனில் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மூனை பார்க்குறோம் சரிதானுங்களே அதே போல் ஏழு பாயிண்ட்லேருந்து பார்க்கும்பொழுது ஒரு லைன் நமக்கு இமேஜினர் லைன்ஸ் கிடச்சிருக்கு அதே போல் ஏ பாயிண்ட்டில் பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் பி பாயிண்ட்லேருந்து மறுபடியும் அதே மூணை பார்க்குறோம் புரியுதுங்களா இடத்த மாற்றி அந்த ஒரே ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கணும் சரிதானுங்களே இடமாறு தோற்ற முறை அப்படின்னாக்கா இந்த ஒரே ஆப்ஜெக்டை வேறு வேறு பாயிண்ட் ஆஃப்லேருந்து நம்ம பார்க்கும்பொழுது நல்லா கவனிங்க பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏவை பார்க்கும்பொழுது பாருங்கள் சம் ஆங்கிலூருவாயிருக்கு ஸோ ஏலேருந்து எம்முக்குள்ள லைன் இருக்குது பீலேருந்து எமக்கு ஒரு லைன் இருக்குங்களா அது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்னென்னு வச்சுக்கலாம் தீட்டான்னு வச்சுக்கலாம் புரியுதுங்களா ரைட் அப்போ அந்த தீட்டாங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் இங்கே எக்ஸிஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லலாம் இல்லையா இந்த தீட்டா ஒன்னுக்கும் இந்த தீட்டா டூக்கும் ஈக்குவலாக இருக்கும் இந்த தீட்டா ஒன் வேல்யூயும் இந்த தீட்டா டூ வேல்யூயும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆங்கிள் வருமோ அந்த ஆங்கிள் தான் இந்த ரெண்டு லைனுக்கும் இடையில எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரிக்னாமெட்ரில இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் சரிதானுங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ரைட் இது தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் ஈஸி தான் ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபார்ம்லா என்ன ஃபார்ம்லா அப்படின்னா ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் ஆர்க்குங்கிறது என்னது அப்படின்னாக்கா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏபி நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் ஆர்க்னு வச்சுக்கலாம் ரைட்டுங்களா ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ்னால் இங்கே உள்ளது தான் ஆங்கிள் தீட்டா இங்கே உள்ளது தான் ஆர்க்கு இங்கேருந்து உள்ள தூரம் தான் என்ன அது ரேடியஸ் ஆர் புரியுதுங்களா அதாவது எம்லேருந்து ஏக்குள்ளே தூரமும் எம்லேருந்து சிக்குள்ளே தூரமும் எம்லேருந்து பி தூரமும் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னால் இதை ஒரு நம்ம ஆர்க்கு மாதிரி எடுத்துக்கலாம் ஏபி என்னவோ வச்சுக்கலாம் ஒரு ஆர்க்கு மாதிரி வச்சுக்கலாம் எம்லருந்து ஏக்குள்ளதும் எம்லேருந்து சிக்குள்ளதும் எம்லருந்து பி உள்ளதும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்மிலா தான் அங்கே அப்ளை பண்ண போகிறோம் புரியுதுங்களா இந்த கான்செப்ட் நம்ம சொல்லிட்டோம் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் ரெண்டையும் ஆட் பண்ணமுன்னா தான் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்துடலாம் இந்த டயக்ராமில் நம்ம சொன்ன ஃபார்முலா ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் ஏபிங்கிறது ஆர்க் ஏஎம்ங்கிறதுனா அது ரேடியஸ் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல ஏபிக்கு ஏபியை கொடுத்தாச்சு ஏஎம்ஐ ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஏஎம்ங்கிறது இங்கேருந்து கொள்ள தூரம் அதை ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் எம்சி கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா ரேடியஸ் தானே இங்கேருந்து குள்ள தூரம் இங்கேருந்து உள்ள தூரம் இங்கேருந்து கொள்ள தூரம் எல்லாமே ரேடியஸ் தானே இதை நம்ம ஆர்க்குன்னு தானே எடுத்துருக்கோம் இதை சென்ட்ராக வச்சுக்கிட்டு இப்போ ஆர்க் குறைஞ்சாக்கா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஆர்க் எல்லாமே எப்படி இருக்கும் சேம் தான் இருக்கும் ஸோ ஏஎம் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் என்னன்னு சொல்லிவிவோம் எம்சின்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை இந்த மூணுக்கும் இந்த இரத்துக்கும் உள்ள தூரம் இந்த எம்சி தானே தேவை அப்போ எம்சியை நம்ம எடுத்து வந்துட்டு இந்த இடத்துல ஏஎம்பை தீட்டான்னு கொண்டு வந்துடலாம் சரிதானுங்களே இப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூணுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மூணுக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள தூரத்தை நம்ம இந்த பேரலாக்ஸ் மெத்தட் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் இது ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் தான் ஒரு சுவருக்கு முன்னாடி நீங்கள் நின்றுக்கிட்டு உங்களோட கட்டை வரல உங்கள் மூக்குக்கு நேராக வச்சுக்கோங்க ஒரு பேக்ரவுண்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்க உங்கள் கையும் சைமல்டேனியஸாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் கண்ணை திருப்புங்க ரைட் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டு கண்ணை தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்ணை மாற்றி நீங்கள் மூடி மூடி ஒன்று ஒரு கண்ணு மூடி ஒரு கன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக திருப்புனிங்கன்னா உங்களுடைய கட்டவரோட பொசிஷன் என்னகிட்டே இருக்கும் அப்படியே மாறி மாறி காண்பிக்கும் சரிங்களா அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பேரலாக்ஸ் மெத்தடை அந்த காலத்திலையே பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா தேங்க் யூ